கேள்வி, குழந்தை எந்த வயசுல ஸ்கூல் சேர்த்துனா சரியா இருக்கும் அப்படின்றது. நம்ம நினைச்சுக்கிறோம் குழந்தை நல்லா பேசுச்சு அப்படின்னா ஸ்கூல்ல உடனே விட்டுலாம், ஏதாவது வீட்டுல வந்து இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்கறதுக்கெல்லாம் பேர் சொல்றாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு. மொழி மட்டுமே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ரெடினஸ் டிசைட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த குழந்தையா இருந்தாலும் ஒரு 2 வயசுலேருந்து 4 or 5 வயசு வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற பயம் அதிகமா இருக்கும். செப்பரேஷன் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம். ரொம்ப சீக்கிரமா நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற பயத்தினால அவங்களுக்கு வந்து மற்ற மன அழுத்தம் ரொம்ப அதிகமாயிடும். ஸ்கூல்ல அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகலாம். இதனால ஒரு சில குழந்தைங்க திக்க ஆரம்பிக்கலாம், பேச்சு வந்து திக்க ஆரம்பிச்சிடலாம், இல்லைன்னா மற்றபடி டாய்லெட் ஹேபிட்ஸ்லயோ ஸ்லீப் ஹேபிட்ஸ்லயோ ஃபுட் ஹேபிட்ஸ்லயோ பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, தோசை கல்ல அடுப்புல வச்ச உடனே மாவு ஊற்றக்கூடாது. ஸோ சைல்டு ரெடியா இருக்கான்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாய்லெட் ஹேபிட்ஸ், அவங்களால வந்து புது இடத்துல கூட வந்து டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்ல தெரியுதா அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஹேபிட் இல்லைனாலே ஸ்கூல்ல அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் அதிகமாக டைம் ஆகும். ரெண்டாவது, உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்ககிட்ட அவங்களால சொல்ல முடியுதா, தன்னோட தேவைகளை வந்து அவங்களால வந்து புது நபர்கள்கிட்ட சொல்ல முடியுதான்றது பாருங்க. நீங்க இல்லாத போது சொல்லணும், உங்க முன்னால கேட்டு அது யூஸ் கிடையாது, நீங்க இல்லாத போதும் தெரியாத நபர்கள்கிட்ட தன்னோட தேவைகளை அவங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க. மூணாவது விஷயம், தானா தன்னோட சாப்பாடு எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட கத்துக்குவாங்க அப்படின்றது நீங்க என்னைக்குமே நம்ப கூடாது. அவங்களா என்னைக்கு அதை செய்யறாங்களோ அப்பதான் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு உண்மையில ரெடியா இருக்காங்க. நாலாவது விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மொழி வளர்ச்சி நல்லபடியா இருக்கணும். ஏன்னா தன்னோட தேவைகளை வந்து ஒரு புது இடத்துல அவங்களால சொல்ல முடியலைன்னா அங்க வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க, தேவையில்லாத இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெற்றோர்களா ஏஜ் வைஸ் இந்த ஏஜ்ல ஸ்கூல் ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கும், ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு 2.5 வயசு முடிஞ்சாதான் ப்ரீகேஜிக்கு ரெடியாக இருப்பாங்க, 3.5 வயசு முடிஞ்சாதான் எல்கேஜிக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாலேயே ஒரு சில சமயம் பேரண்ட்ஸ் வந்து 1 வயசு 7 மாசத்துலதான் ஸ்கூலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஏன்னா நல்லா பேசுகிறாங்க அப்படின்றது. ஆனால் ரொம்ப ஏர்லியாக ஸ்கூல் போட்டிங்க அப்படின்னா அதனால வரக்கூடிய மன அழுத்தம் ரொம்பவே பெருசாக இருக்கும். இன்னொன்று, பென்சில் பிடிச்சி எழுதக்கூடிய அந்த பக்குவம் வந்து யூஸ்வலாக ஒரு 4 or 5 வயசுக்கு மேலே தான் நல்லபடியாக வரும். நம்ம அவசரப்பட்டு 3 வயசுலேயே எழுதணும், ஏன்னா குழந்தை நிறைய எழுதுச்சுன்னா நிறைய படிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறோம். சிந்தனை தான் முக்கியம், நல்லா சிந்திக்கக்கூடிய திறமைகள் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமா சூஸ் பண்ணுங்க. முதல்லயே வந்து ரைட்டிங் பண்றாங்க, அதுவும் கர்சிவ் ரைட்டிங் பண்றாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நல்ல விஷயங்களே தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா குழந்தையோட வளர்ப்புல வந்து ரைட்டிங் நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே மற்றபடி சிந்திக்கக்கூடிய திறமைகளும் பேச்சுக்குண்டான கம்யூனிகேஷனுக்கு உண்டான திறமைகளும் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதனால ஸ்கூல் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைல்டோட ரெடினஸ் பாருங்க, ரெண்டாவது ஸ்கூலோட சிஸ்டம் வந்து மன அழுத்தம் கொடுக்காம குழந்தையோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஸ்கூல் கூட பாருங்க.